நஹ்முதுஹு வ நஸ்ஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பாத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுக்கே சர்வ புகழும் அல்ஹம்துலில்லாஹ். தாமரை நடுவே தன் மதித்தது போல் வீற்றிருக்கும் அவை தலைவர் அவர்களே, நீதி வலுவா நீதி வழங்க காத்திருக்கும் நடுவர்களே, ஆசிரிய ஆசிரியைகளே, என்னுடன் போட்டியிட வந்த சக சகோதர சகோதரிகளே மற்றும் அன்பார்ந்த நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது பாடசாலையான ஜாமியுல் அஸ்ஹர் மத்திய கல்லூரியினால் நூற்றாண்டை முன்னிட்டு நடாத்தப்படும் இப்போட்டி நிரலில் நானும் பங்கு கொண்டதையிட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால், சமூக வலைத்தளங்களால் விளையும் நன்மை தீமைகள் என்பதுவாகும். ஆம், சமூக வலைத்தளங்கள் என்றால் என்ன என்கின்ற கேள்விக்கு பதில் நம்மில் பலர் அறிவர். அதாவது, இன்றைய காலத்தில் இணையத்தில் பரிச்சயமான பெரியவர்கள் முதல் கணனியை கையாள தெரிந்த சிறுபிள்ளைகள் வரை ஒரு தற்பெருமை அடித்து கொள்ளும் களம் இந்த சமூக வலைத்தளமாகும். அமெரிக்காவின் ஒரு பல்கலைக்கழக ஆராய்ச்சியின் மூலம் மேற்படி கூற்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. முதலில் சமூக வலைத்தளமில் என்னென்ன அடங்கும் என்பதை பார்ப்போம். புலனம், அதாவது வாட்ஸ்அப், வலையொலி யூடியூப், படிவரி இன்ஸ்டாகிராம், கீச்சகம் ட்விட்டர், முகப்புத்தகம் ஃபேஸ்புக், தொலைவரி டெலிகிராம் போன்ற பலவும் இதில் அடங்கும். ஆரம்பத்தில் மனிதன் தனது கருத்தை மற்றொருவருக்கு வெளிப்படுத்த செய்கை பேச்சு போன்ற வடிவங்களை பயன்படுத்தினான். ஆனால் இப்போது முகக்குறி அடையாளக்குறி என தோற்றம் பெற்றுள்ளது. சமூக வலைத்தளங்களில் நன்மை தீமை என இரண்டு பக்கங்கள் காணப்படுகின்றன. நாம் முதலில் நன்மைகளை பார்ப்போம். ஆம் சகோதரர்களே, பயன்கள் அல்லது நன்மைகள் எனும் வரிசையில் தற்போது நான் எனது இந்த உரையை முன்வைப்பதும் ஒரு சமூக வலைத்தளத்திலேயாகும். இவ்வாறு எமது திறமைகள் ஆக்கங்கள் என்பவற்றை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய சாதனமாக இந்த சமூக வலைத்தளம் காணப்படுகிறது. கல்வியை தேடி அறிந்து கொள்ளும்படியே இஸ்லாமும் கூறுகிறது. அதுபோல நமக்கு நமது கல்வி நடவடிக்கைகளுக்கு தேவையான விளக்கங்களை தேடி தேடி அலைய தேவையில்லை. நமது கையடக்க தொலைபேசியில் உள்ள சமூக வலைத்தளத்தின் மூலம் இலகுவாக தேடலாம். நாம் தேடுவதை விட அதிகமான விளக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் சில பெற்றார்கள் பயப்படுவது வழக்கம், சமூக வலைத்தளத்தில் தேவையற்ற பகுதி உள்ளது என. உதாரணத்திற்கு, அகராதியில் கூட எமக்கு தேவையான சொல்லுக்கு கருத்து தேடுவோம், அதில் உள்ள ஏனைய தேவையற்ற சொல்லை பார்க்க மாட்டோம். அவ்வாறு தான் இந்த சமூக வலைத்தளமும். செய்திகளை வேகமாக அறிய முடிகிறது. விரல்களால் தட்டினால் போதும் வந்துவிடும். அறியாதவர்கள் கூட இவ்வாறு செய்திகளை அறிகின்றனர். நாளைய பத்திரிகைக்காக காத்து கொண்டிருக்க தேவை தற்போது இல்லை. பயனுள்ள தகவல் தேடும் ஒருவர் தமக்கு கிடைத்த தகவலை மற்றவருக்கு பகிர்ந்து கொள்ள உதவுகிறது. தீமையின் பக்கத்தை எடுத்துக்கொண்டால், முதலாவதாக இளைஞர் சமுதாயத்தில் பலரை தற்பெருமை மிக்கவர்களாக உருவாக்குகிறது. தங்களின் இயல்பான வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகள், புகைப்படங்கள், குறும்படம் என்பவற்றை பகிர்வதென்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருப்பினும், அதைவிட அதிகமாக தன்னிலைமைக்கு மீறிய இயல்பு வாழ்வைக்கு புறம்பான பெருமை உலகை காண்பிக்கிறது. இதனால் பிள்ளை பெற்றோர்களிடையே மன உளைச்சல் ஏற்படுகிறது. அழகு சாதனம் பொழுதுபோக்கு போலவே இந்த சமூக வலைத்தளமும் ஆக்கப்பூர்வமாக நடாத்தப்பட வேண்டிய சமூகத்தை அழிவுக்கிட்டுச் செல்கிறது. சிறிய வயது குழந்தையின் குறும்பு படம் என்பவற்றை பெற்றார் சமூக வலைத்தளத்தில் போடுகின்றனர். அதற்கு பின் அந்த குழந்தை பெரியவராகி அவருக்கு அதன் மூலம் ஏதேனும் பிரச்சினை ஏற்பட்டு ஏன் இவ்வாறு செய்தாய் என பெற்றோரிடம் கேட்டார், அவர்களுக்கு பதில் இல்லை. உளவியல் பிரச்சினையும் அதிகரிக்கும். உடனே மூளைக்கும் சமூக வலைத்தளத்திற்கும் பிரச்சினை என பழி போட்டு விடுவாங்களே என சிலர் கூறலாம். அது ஒரு வகை உண்மை. ஏனெனில் சமூக வலைத்தளமில் அதிகம் இருப்பவரிடமும் குறைவாக உபயோகிப்பவரிடமும் பேசி பார்த்தால் புரியும். கண் பிரச்சினை, கல்வியில் பின்னடைவு என்பதற்கு இதுவும் சில காரணமாகும். முதுமைக்கு முன் இளமையை பயன்படுத்த வேண்டும் என இஸ்லாம் கூறுகிறது. இளமை பருவமில் இவ்வாறு இருந்துவிட்டு முதுமையில் யோசிக்க கூடாது. முன்னாலெல்லாம் ஓவியம், செதுக்கல், கண்டுபிடிப்பு என இருந்தது. இப்போது எதுவுமே இல்லை. சமூக வலைத்தளம் இருக்க வேண்டும், ஆனால் அதிலே மூழ்கிவிடக்கூடாது என்பதே எனது கருத்து. எனவே அளவோடு உபயோகிப்போம், நன்மை பெறுவோம். இதுவரை எனது உரையை கேட்ட உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வஸ்ஸலாம்.